இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்கு உடனே எங்களோடய எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சில ஜோதிடத்தாள்கள்லாம் சொல்லப்படுது ஸோ அதை பற்றிய முழு ஜோதிடத்தாள்களை தான் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏன் இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் பதினைந்தாம் தேதி முக்கியமான ஒரு கிரக பயிற்சி இந்த உலகத்தில் நடக்குது ஸோ அந்த கிரகப்பயிற்சினால தான் இனி வரக்கூடிய அந்த நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இதெல்லாம் வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கட்டாயம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் நவம்பர் பதினைந்தாம் தேதி அப்படி என்ன நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் என்ன பயிற்சி நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சியானது நடைபெறுது பொதுவாக குரு பயிற்சிக்கு பிறகு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது ஸோ அந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை அந்த வகையில் இந்த குரு பயிற்சி நடைபெற்றதற்கு பின்னாடி குரு பார்வை ஒவ்வொரு ராசிக்கு எப்படியெல்லாம் வந்து விழுது அந்த ராசியில் விழும்போது எப்படிப்பட்ட பலன்களை வந்து அந்த ராசிக்காரங்க பெறப்போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெய்டான ஜோதிடத்தாள்களை டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான ஜோதிடத்தாள்களை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிதுன ராசிக்கான முழு ஜோதிட இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதாவது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிறத டீட்டெயில் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே மேசா ரிசபத்துக்கு தனித்தனியாக நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ யாருக்காவது வேணும்னா நம்மளோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து தாள்கள் இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சினால் நடக்கப்போகுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்ன நடக்க போது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வினோதமான முயற்சிகளை மேற்கொள்ள போகும் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இதுவரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் கலஸ்தரஸ்தானத்திற்கு நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மாறப்போகிறார் பொதுவாக கலஸ்தரஸ்தானத்தில் இருந்து உங்களது லாப ராசி தைரியஸ்தானம் ஆகியவற்றை பார்வையிடப் போகிறார் மேலும் ராகு உங்களது ராசிக்கு ராசியிலும் கேது மற்றும் சனி கலஸ்தரஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் ஸோ இந்த குரு பயிற்சியில் பொருளாதார நிலை உங்களுக்கு அதிகமாக மேம்படும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை நீங்கள் செலுத்துவீர்கள் அதேபோல பொதுநல காரியங்களில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் திருமணம் தடைபட்டவர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் மகிழ்ச்சி தரும் பயணங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொள்வீர்கள் அதன் மூலம் வருமானமும் பெருகும் உங்கள் செயல்களை நேர்மையான பாதையில் செல்வதன் மூலம் அதை சரியாக செய்து முடித்து பல பேருடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் பங்கு சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலம் திடீர் பணவரவு உண்டாகும் ஆன்மீக நாட்டம் இனி நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து நீங்கள் மகிழ்வீர்கள் நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறும் பாக்கியம் கூட உங்களுக்கு உண்டாகும் ஸோ இப்படியெல்லாம் பல அதிசயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே போல் உடல்நலனை பொறுத்தவரை பலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசுக்கி பிழியக்கூடும் ஸோ இதனால் உடலில் அவ்வப்போது சொர்வு உண்டாகும் சிலர் புதிய எல்லங்களுக்கு மாறுவார்கள் உங்களுக்கு பேராற்றல் உண்டாகும் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் சாமார்த்தியசாலி என்று பெயரெடுப்பீர்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வார்கள் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் இதனால் மகிழ்ச்சி கடலில் திளைப்பீர்கள் அதே போல உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கடின உழைப்பை வந்து தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்ற வேண்டும் அதே போல சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றினால் மேல் அதிகாரிகளின் ஆதரவை எழுதி நீங்கள் பெறலாம் அதே போல் எப்போதும் நிதானமாகவே பேசி சக ஊழியர்களின் அன்பை பெற வேண்டும் இதற்கு பயனும் உண்டு ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் உடல் உழைப்பிற்கு மேல் இரு மடங்கு வருமானத்தை காண்பீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களும் பலன் தரும் ஸோ சக ஊழியர்களுடைய அன்பை பெறுங்க ஈஸியாக வந்து இரண்டு மடங்கு வருமானத்தை வந்து நீங்கள் காண்பீர்கள் ஸோ இதே போல் வியாபாரிகளாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டவும் அது நல்லது மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் புதிய முதலீடுகளையும் துணிந்து செய்யலாம் ஸோ கவலை இல்லாமல் உங்களோட வியாபாரத்தை வந்து சிறப்பான முறையில் செய்யலாம் அதில் லாபம் காணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சியுடைய கிரகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு இதே கலைத்துறையினராக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஓரளவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பணவரவில் முன்னேற்றமும் உண்டாகும் அதே போல் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அதே போல் அமைதியாக செயலாற்றுவீர்கள் சில விரயங்கள் அவ்வப்போது உண்டாகும் என்பதால் சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி வேற எதுவும் பெருசாக சொல்லப்படல இதே போல் பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்களுக்கு கணவருடன் ஒற்றுமை சுமாராகவே இனி இருக்கும் அதே சமயம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டு அமைதி காப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்திவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே போல் மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டையும் பெறுவீர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் பெற்றோர்களின் அறிவுரைப்படி நடந்து கொண்டு மேலும் சிறப்படையுங்கள் ஸோ எந்த அளவுக்கு பெற்றோருடைய பேச்சு கேட்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது எல்லா விஷயங்களும் தான் உங்களுடைய ராசியில் அந்த குரு பார்க்கறதுனால இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஜோதிடத்தாள்கள் ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் அதே போல் நீங்கள் ஏதாவது சிறப்பான விஷயங்களை செய்கிறதா இருந்தால் புதன் வியாழ்கிழமை வந்து செய்கிறது சிறப்பு ஸோ அந்த நாளில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சிறப்பான விஷயத்தை செய்யணும்னு நினச்சி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு அனுகூலமான திசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வடக்கு வடகிழக்கு ஸோ அந்த திசையை நோக்கி நீங்கள் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்துறது ஒரு வேலை செய்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு அதே போல் உங்களுக்கு சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு எச்சரிக்கை சொல்லப்பட்டதுனால ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிந்த வர புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று பதினோரு முறை பெருமாளை வந்து வளம் வரணும் அப்படி இல்லைனா தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே ரெண்டு துளசி இலையை வந்து சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டா உடல் நலம் சீரடையும் ஸோ இந்த ரெண்டு பரிகாரத்தில் வந்து நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ எது செஞ்சாலும் பலன்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவு நன்மை செஞ்சாலும் சில எச்சரிக்கை சொல்லப்பட்டதுனால நாம் இந்த பரிகாரங்களை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே போல் காலையில் எந்திரிச்ச உடனே ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லணும் இதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மற்ற வேலைகளை வந்து டெய்லியும் தொடங்கணும் ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மந்திரம் சொல்லிவிட்டு மற்ற வேலைகளை தொடங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக அமைஞ்சிடும் ஸோ பதினோரு முறை தான் அதனால் ஈஸியாக வந்து எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லிடலாம் ஸோ மிதன ராசிக்காரங்க எந்திரிச்ச உடனே நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இதை வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக நல்ல ப கிடைக்கும் எனிவேஸ் எனக்கு இந்த வீடியோவில் இந்த முழு ஜோதிட தாள்களும் மிதுன ராசிக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவல்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு கடகராசிக்கு இந்த குரு பயிற்சினால் என்ன பலன் கிடைக்க போதோ அப்படிங்கிற தாள்குடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் மேசம் ரிஷபத்துக்கு வந்து தனித்தனியாக இதே போல் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் யாருக்காவது வேணும்னா நம்மளோட சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க நன்றி வணக்கம்